வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் பேபிகார்ன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 10 பீஸ் பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்யறனாலும் செஞ்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பேபிக்கானை சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிடணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பேபிக்கானை இந்த மாவில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வச்சே வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.